ஆமாம் இது என் கட்டுப்பாட்டில் இல்லை ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வேலையே ஆரம்பிக்க போகுது. இல்லை அதெல்லாம் முடியாது நான் ஒரு கை பார்ப்பேன் இது ஏதாவது பண்ணுவேன்ட்டு உட்காந்திங்கன்னா அதுவும் திருப்பி ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். பிரச்சனை வந்து சின்ன பிரச்சனையும் காம்ப்ளிகேட் ஆகி பெரிய பெரிய பிரச்சனையாக போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மனசு பற்றின புரிதல், இதுதான் விஷயம். ஓகே, இப்போ சில கேள்விகள்லாம் கேட்டிங்க இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு சின்ன இது பார்த்துலாம். இதிலே அகம்புறம்ன்றது ஒரு சிம்பிளாக பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறேன்னா, அகம்ன்றது எப்படி பார்க்கலான்னா நம்ம நமக்குள்ளேயே வர எண்ணங்கள் உணர்வுகள் இதெல்லாம் இல்லையா. இப்போ நான் ஏதாவது பேசணும், நான் ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் கூட நான் ஏதாவது பேசணும், இல்லை ஃபேஸில் ரியாக்ஷன் காமிக்கணும், இல்லை ஒரு செயலாக ஏதாவது செய்யணும், அப்போ தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ அந்த செயல் அது சம்மந்தமான சிந்தித்தல் நம்ம யோசித்து செய்கிறோம் இல்லையா, அதெல்லாம் மட்டும்தான் புறம் அப்படின்னு சொல்கிறோம். எனக்குள்ளேயே நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன்னா நீங்கள் பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எனக்குள்ளே என்ன எண்ணம் ஓடிட்டுருக்கு, என்ன உணர்வு வந்துட்டுருக்குலாம் சொல்ல முடியாது. நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன், எனக்கு கோவம் வந்தனா கூட அட்லீஸ்ட் ஃபேஸ்லேயாவது காமிக்கிறோம், இல்லை மகிழ்ச்சியாக இருந்தனா சிரிப்பில் காமிக்கிறோம். எதுவுமே காமிக்கலன்னா எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா, அதுதான் அகம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். பட் செயல் சம்மந்தமாக ஏதோ ஒன்று ரியாக்ஷன் பண்ணுறேன்னா அது சம்மந்தமான சிந்தனை இருக்குது, சிந்தித்தல் அதாவது சிந்தித்தலும் அந்த ஆக்ஷனும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அகம் புறம்னு பார்க்குறது. ஸோ இந்த அகம்ன்ற போர்ஷனில் நம்மளுக்கு எந்த கட்டுப்பாட்டுமே இல்லை, கண்ட்ரோலே இல்லாத ஒரு போர்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். புறம் போர்ஷன் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் இருக்குது. ஒரு கார் ஓட்ட தெரியலையா, அது கார் எப்படி ஓட்டுறதுன்னு யோசித்து பிளான் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம், என்னவோ பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் பேச தெரியலையா, அதை பண்ணிக்கலாம். ஆஃபீஸில் வேலை சரியாக செய்ய தெரியலையா, அதை வந்து யார்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் கற்றுக்கலாம், அதை பற்றி சிந்திக்கலாம், யோசித்து ஓகே ஆஃபீஸில் போய் இதை டீல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ரெண்டு மூணு ஆப்ஷன் மூணு சாய்ஸ் இருக்குது, இந்த சாய்ஸ் எடுக்கலாமா, அந்த சாய்ஸ் எடுக்கலாமா, இது இருக்கலாமா, எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். அந்த யோசிச்சல் அதை பற்றி சிந்தித்து முடிவெடுக்கிறது இதெல்லாம் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர, மனசை பற்றி மனசில் இந்த உணர்வு வரக்கூடாது, இந்த உணர்வு வரணும், நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், எப்போவுமே வாழ்க்கையில் நான் அமைதியாகவே இருக்கணும், எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, இப்படி எந்த முடிவெடுத்தாலுமே நீங்கள் தாட்டுக்கு அகெயின்ஸ்டாக அதுக்கு எதிராக முடிவெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அது நம்ம பேச்சை கேட்க போகிறதில்ல, நீங்கள் வேணால் முடிவெடுத்துக்கலாம், அது நீங்கள் பாட்டும் எடுத்துக்க வேண்டியது தான், அது பாட்டும் ஒரு சைடில் வேலை செஞ்சுட்ருக்கோம். நம்ம முடிவெல்லாம் தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் அகம்புறம்ன்றது. ஓகே, இதில் வந்து பிரச்சனைகள் சிம்பிளாக பார்த்தோன்னா மூணே மூணு விதம் தான். நீங்கள் என்ன திருப்பியும் அகைன் நீங்கள் 1008 பிரச்சனை கொண்டு வந்தாலும் மூணே விதத்தில் தான் இருக்கும் விஷயம். அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் இதே மாதிரி தான் டீல் பண்ணணும். ஓகே, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து அகத்தில் மட்டுமே இருக்கிற பிரச்சனை. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டார், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வெளியில் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து அந்த சுச்சுவேஷன் முடிஞ்சிச்சு, அந்த சூழ்நிலையே முடிஞ்சிச்சு. இப்போ அது வெளியில் போய் நான் அதை மாற்ற முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, வெளியில் போய் நான் எந்த செயலுமே பண்ண முடியாது. ஸோ ஆக்ஷன் அதாவது பிரச்சனை வந்து அகத்தில் மட்டும்தான், அகத்து அதனால் வர வருத்தம் கவலை துக்கம் அதெல்லாம் தான் மட்டும்தான். ஓகேவா, இது ஒரு விதமான பிரச்சனை. ஸோ இதை நான் என்ன பண்ணோம், எப்படி டீல் பண்ணோம், அகத்தில் மட்டுமே வர பிரச்சனை எப்படி டீல் பண்ணோம், என்னது கேட்கல, அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒன்றுமே பண்ண முடியாது, நேச்சுரல். இப்போ யாரோ ஒருத்தனை என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்துட்டார்னா ஜாலியாக பாட்டு பாடிட்டே அப்படியே சந்தோஷமாக இருக்க மாதிரி ஃபீலிங் வந்தால் கரெக்ட் இல்லைல்ல, இதுதான் கரெக்ட். மனசு கரெக்டாக தான் வேலை செய்யுது, அது கரெக்டாக தான் வேலை செஞ்சிட்ருக்கு. நம்ம தான் அதுக்கு தப்பான அர்த்தம்லாம் கொடுத்து இது வரக்கூடாது எனக்கு இது வரக்கூடாது, நம்மளா ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிட்டோம், இதுதான் சரி இதுதான் தப்புன்னு. நம்மளா மனசை பற்றி மனசு எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாமல் நானாக ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன், இது இப்படி வரணும் அது அப்படி வரணும், இந்த சுச்சுவேஷனை நான் இப்படி பிஹேவ் பண்ணணும், அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு 1008 ரூல்ஸ் உள்ளே போட்டு வச்சிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த ரூல்ஸ்லாம் தூக்கி போட்டோன்னா எல்லாமே சரியாயிடும். ஸோ இது வந்து அகத்தில் இருக்கிற மட்டுமே பிரச்சனை வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அது ஃப்ரீயாக விட விட அது பாட்டுக்கு தன்னால் நகர்ந்து போக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அது வந்து எஸ்கலேட்டரில் போயிட்டுருக்கு, நானாக பிடிச்சி நிறுத்துற வரைக்கும் அது நிற்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் அகத்தில் இருக்கிற பிரச்சனையை டீல் பண்ண வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் பிரச்சனை புற பிரச்சனை மட்டுமே அப்படின்னு வச்சுக்கோங்க, புறத்தில் இருக்கிறமே பிரச்சனை மட்டுமே, அகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, புறத்தில் மட்டுமே இருக்க பிரச்சனை. சே ஓகே எனக்கு பசிக்குது, ஓகேவா, அந்த மாதிரி பசிக்குதுன்னா போய் நீங்கள் போய் சாப்பிட்ணும், இல்லை அதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுமோ பண்ணால் சாப்பிட்லாம், இல்லை வெளியில் ஒரு இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு இந்த டைமுக்குள்ளே போகணும்னா அதுக்கு என்ன பிளான் பண்ணி காரில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, ஆட்டோவில் போகலாமா, என்ன பண்ணுமோ அதுக்கான செயல் செஞ்சு தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம். அதுக்கு வந்து நான் எனக்கு மனசில் எதுவும் டீல் பண்ண தேவையில்லை இல்லையா, இது வந்து புறம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும். இப்போ இன்னொரு மூணாவது பிரச்சனை வந்து ரெண்டுத்துலையுமே மிக்ஸ் ஆகி வரும், ஓகேவா. இதே ஒரு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இல்லை, வீட்டில் ஒரு பிரச்சனைனு வச்சுக்கோங்களேன், வீட்டில் ஒரு ஒய்ஃபோட பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டிய புற பிரச்சனை, சப்போஸ் இது ஒரு பணம் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, வீட்டில் ஏதோ ஒரு பணம் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க,
இப்போ வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த பணம் தொலைஞ்சி போனதுனால எனக்கு வர உணர்வுகள், அதனால் வர வருத்தம், கவலை, ஏதோ ஒரு ஏமாற்றம், துக்கம், அதை டீல் பண்ண வேணும், அதை என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு, அதை பண்ணணுன்ற ஒரு ஐடியா, இது அதை பார்க்கணும். அதே மாதிரி அந்த பணத்தை திருப்பி ரிகவர் பண்ணலையா, ஒருத்தர் கொடுத்து ஏமாந்துட்டோம் இல்லை திருப்பி தரல அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அங்கே. ஸோ ரெண்டுத்தையுமே டீல் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா பிரித்து பார்த்திங்கன்னா கிர கிளியராக பிரித்து பார்த்திங்கன்னா போதும், அவ்வளோதான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதே விஷயம்தான். இதில் அகத்த பிரச்சனையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒன்றுமே பண்ண முடியாது. அக பிரச்சனையை நம்ம எதுவுமே ஃப்ரீயாக விட விட தான் அது தன்னால் சரியாகும். நீங்கள் எந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகி அதை சரி பண்ண போகிறேன்னு உட்காந்திங்கன்னா அது வந்து உங்களை வச்சு செஞ்சிடும். நீங்கள் தான் அதுக்கு போய், நீங்கள் வந்து நாம் அதை டீல் பண்ணுறோம்னு வச்சுருப்போம், அது நான் தான் உன்ன டீல் பண்ண வர வச்சுருக்கேன்ற மாதிரி அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் அக பிரச்சனையை நம்ம டீல் பண்ணவே முடியாது. புற பிரச்சனையை அந்த பணத்தை எப்படி ரிகவர் பண்ணுறது, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை டீல் பண்ணி ஆகணும். ஸோ எல்லா பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் எடுத்துட்டாலும் இதே இந்த மூணு கேட்டகரி, மூணு டைப்பில் தான் வரும். ஒன்று அகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமே, இல்லை புறம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமே, இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்த பிரச்சனை. ஸோ இப்படி வந்துச்சுன்னா அகத்தை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். மனசில் இருக்கிற அது அந்த பிரச்சனையிலேருந்து வர உணர்வுகள், எண்ணங்கள், வருத்தம், ஏமாற்றம், இதை நம்ம டீல் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த வருத்தத்துக்கான காரணம் இருக்கு இல்லையா, அந்த ஏமாற்றத்துக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை டீல் பண்ண முடியும். அதுதான் வந்து செயலில் டீல் பண்ண முடியும் இல்லையா. இப்போ ஒரு பணம் தொலைஞ்சி போச்சுன்னா அந்த அதுதானே காரணம் இல்லையா, அதனால் வர ஏமாற்றம், ஏமாற்றத்துக்கான காரணம் என்ன, பணம் தொலைஞ்சி போச்சு. அப்போ பணம் தொலைஞ்சி போனதை எப்படி நம்ம ரிகவர் பண்ணலாம் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை டீல் பண்ண முடியும். இதை டீல் பண்ணவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதும். சரி, எல்லா பிரச்சனையுமே இந்த வகையிலே தான் வரும். நீங்கள் எவ்வளோ பிரச்சனையும் சொன்னாலும் சரி, பசங்க சரியாக பேச்சை கேட்க மாட்டேனாங்க, இல்லை என் பேரண்ட்ஸ் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேனாங்க, ஒய்ஃப் கிட்ட ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ண தெரியல, ஆஃபீஸில் பண்ண தெரியல, பிஸ்னஸில் பிரச்சனை, என்ன பிரச்சனையை சுற்றி சுற்றி வந்தாலும் இதே இந்த மூணு டைப்பில் தான் வரும். இந்த மூணு டைப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கிளியராக பார்த்து புரிஞ்சிக்கிட்டோம் அப்படினாவே இப்படி தான் டீல் பண்ணணும்னு புரிஞ்சிக்கலாம். ஓகே. ஸோ இந்த பிரச்சனைகள், இன்னொரு சில பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த வருத்தம், கவலை, இதெல்லாம் வந்து பிரச்சனையாக. ஸோ அது பார்க்குறதுக்கு இன்னொரு அணுகுமுறை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பில்டிங்கில் வந்து ஃபயர் அலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ பில்டிங்கில் ஃபயர் அலாம் எதுக்கு இருக்குது, ஃபயர் வந்தால் காமிக்கிறதுக்கு தான் இருக்குது. இப்போ வந்து ஃபயர் அலாம் சவுண்டு வந்துகிட்டே இருக்குல்ல, அந்த ரெட் லைட் அடிச்சுட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப தலைவரியாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் அலாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா என்னாகும், ஃபயர் வந்ததுன்னா நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம எல்லாம் திங்ஸ் எல்லாம் பொருள்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்போ அதோட ஃபயர் அலாமோட பர்பஸ் என்ன, ஃபயர் வந்தால் காமிக்கிறது தான் அதோட பர்பஸ். ஃபயர் அலாம் இப்போ எனக்கு பிடிக்கலன்னு போட்டு உடச்சிட்டிங்கன்னா நிஜமாகவே ஃபயர் வந்ததுன்னா தெரியாது, அது நம்மளை தான் பாதிக்கும். ஸோ அதே மாதிரி தான் வர எல்லா வகையான எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே. ஒரு வருத்தம் வருது, ஒரு கவலை வருதுன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான், சீரியஸாக இருக்கான் அப்படின்னா வருத்தம் தானே வரணும். அதுக்கு என்ன சிரிப்பாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணுமா என்ன, அப்படி தானே வரணும். அதுதான் கரெக்டாக, மனசு கரெக்டாக தான் வேலை செய்யுது. ஃபயர் அலாம் மாதிரி என்ன சொல்லுது, வருத்தம் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அது பிரச்சனையினால ஒரு உணர்வை கொடுக்குது, வருத்தத்தை கொடுக்குது. இல்லை நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன், நிறைய பேர் ரவுடிங்லாம் இருக்காங்கன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். அப்போ தான் விலகி போய் இல்லை ஓடி போக முடியும், ஏதோ பண்ண முடியும், தப்பிச்சு ஓட முடியும். பயத்தை கொடுக்குறது கரெக்டு தான், அதுதான் ஃபயர் அலாம் மாதிரி. பயந்து அந்த பயன்ற உணர்வு வந்து ஃபயர் அலாம் மாதிரி. பயமே வரக்கூடாது, கவலையே வரக்கூடாதுன்னு போட்டு அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கான காரணத்தை தான் ஆஃப் பண்ணணும் தவிர, அந்த பயத்தையே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பிரச்சனை வந்தால் அந்த உணர்வே வராது. ஏன்னா அதுதான் நம்மளுடைய அந்த டிரைவிங் ஃபோர்ஸே, ஒரு ஆக்ஷன். இப்போ எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நான் எந்த ஆக்ஷனுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒரு ஊருக்கு வெக்கேஷன் போகிறோம், நம்ம ஒரு வெக்கேஷன்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் நம்ம வேலை செய்யணும், போய் இது பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கும். எப்போது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் நம்ம அதை எப்படியாவது பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், அந்த பிரச்சனையை சமாளிக்கணும், அந்த பிரச்சனையிலேருந்து வெற்றிகரமாக அதை பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுன்ற ஒரு முயற்சி, ஒரு உந்து விசை இல்லை உத்வேகம், அதெல்லாமே இருக்கும். எதுவுமே இல்லை, ஜாலியாக இருக்குன்னா அதை நம்ம பெருசாக ஆக்ஷன் நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு அந்த ஃபோர்ஸே இருக்காது, டிரைவிங் ஃபோர்ஸே இருக்காது. ஸோ இந்த பயம், வருத்தம், கவலை எல்லாமே ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தான், அதுவுமே ஒரு அலாம் மாதிரி, ஃபயர் அலாம் மாதிரி தான். அது வரவே இல்லைன்னா இங்கே எந்த ஆக்ஷனுமே செய்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்காது. செஞ்சால் செய்யலாம், இல்லை சாதாரணமாக நம்ம ஈஸியாக எடுத்துப்போம், ஓகே எக்ஸாமா படித்தா படிக்கலாம், இல்லை பாஸ் ஆனால் பரவாயில்ல, ஃபெயிலானா பரவாயில்ல, இன்டர்வியூவா பார்க்கலாம், கிடச்சா ஜாப் கிடச்சா வேலை கிடச்சா கிடைக்குது இல்லை பரவாயில்ல அப்படின்னு எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துப்போம். இன்டர்வியூனா அப்போ ஓகே இந்த வேலை கிடைக்காட்டி எனக்கு பிரச்சனை, இந்த வேலை கிடைக்காட்டி நான் அடுத்த இதுக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு பயமோ இல்லை ஒரு சின்ன இது இருந்தால் தான் அதை வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம கரெக்டாக அதை டீல் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம எதையுமே யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு நேராக டீல் பண்ணிட்டோன்னா அதுக்கான ஒரு சக்தியை நமக்கு அந்த ட்ரைவே இருக்காது. ஸோ அதனால் அதை அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய, நம்ம ஃபயர்லாம் போட்டு உடைக்கிற மாதிரி என்னோடய பயமே வேணாம், கவலையே இருக்கக்கூடாது, துக்கமே இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த
அந்த உணர்வு, அந்த ஒரு பிரச்சனைக்கான ரியாக்ஷனே வராது. அது அதை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆக்ஷனே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்.